ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஊட்டி சங்கி தமிழ் இன்னைக்கு வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஃபி தூள் கெட்டியாகாமல் எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்படி கெட்டியான காஃபி தூளை எப்படி ரீயூஸ் பண்ணலாங்கிறதையும் பார்க்க போகிறோம் இப்போ வந்து காஃபி தூள் வந்து வாங் வாங்கிட்டு வந்ததோனையும் நம்ம வீட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் ரெண்டையும் மாற்றி ஒன்றை வந்து நல்லா மூடி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இன்னொன்று வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும்போது அந்த காற்று போகும்போது கெட்டியாகிறதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காஃபி தூள் வந்து கெட்டி இந்த மாதிரி அதில் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி ஒரு கலக் கலக்கிட்டு நம்ம வந்து அந்த தண்ணி வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பாட்டிலில் ஊற்றி வைக்கும்போது வந்து உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் அந்த காஃபி தூள் தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாது கெட்டவும் போகாது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இல்லை கொஞ்சம் தான் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வெளியவே வைக்கலாம் ஒரு நாலஞ்சு நாளைக்கெல்லாம் வெளியவே வச்சு நம்ம ஒரு நாலஞ்சு நாளைக்கு யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து கொட்டிடலாம் இப்போ வந்து நான் அந்த கெட்டியாகிறது வந்து நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டாக போகிறது வந்து தவிர்க்க முடியும் ரெண்டாவது வந்து இந்த பாட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு நம்ம வந்து அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் ஊற்றி வச்சுக்குவேன் ஊற்றி வச்சுட்டு இப்போ இந்த பாட்டில் வந்து நல்லா கழுவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நம்மளுக்கு எதுக்கு தேவையோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தூக்கி அங்கங்கே வீசாமல் இந்த பாட்டில் சேவ் பண்ணி வச்சால் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாலாடையெல்லாம் எடுத்து வைக்கலாம் பாலாடை எடுத்து வச்சு நம்ம நெய் செய்யும் போது வந்து உங்களுக்கு அது வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ் ஆகுது இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பாட்டிலையும் பாலாடை ஒரு ஒரு இதுலேயும் எடுத்து வச்சுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி பண்ணிவிட்டு ஒரு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க் யூ